நமஸ்தே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல யூசேஜ் ஆஃப் அப்னா. அப்னா அப்படின்னா என்னது, அது என்னென்ன சென்டென்ஸ்ல வரும், அதுக்கான மீனிங் என்ன, அது எது பக்கத்துல எல்லாம் வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இம்பார்ட்டண்டான வீடியோவும் கூட. ஸோ வீடியோவும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது அப்னா, யூசேஜ் ஆஃப் அப்னா. பல சென்டென்ஸில் அப்னா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்னான்றது எங்க யூஸ் பண்ணுவாங்க முதல்ல அதுக்கான மீனிங் பார்க்கலாம். அப்னா அப்படின்னா அதாவது தமிழ்ல சொல்லக்குள்ள தனது, தன்னுடைய. அந்த சென்டென்ஸ்ல எதை பத்தி யாரு அந்த சென்டென்ஸ் சொல்றாங்களோ அவங்கள குறிக்கிறது, அவர் செல்ஃப். இந்த சென்டென்ஸ்ல யாரு சொல்றாங்களோ அவங்கள குறிக்கிறது, அவர் செல்ஃப், தனது, தன்னுடைய அப்படின்றது இந்த அப்னாவுடைய அர்த்தம். அதாவது ஓன், தன்னை பற்றி, அதுதான் வந்து மீனிங் அப்னா அப்படின்னா ஓன், ஆர் அதர்வைஸ் வி கேன் சி அவர் செல்ஃப், தன்னை பற்றி, தனது, தன்னுடைய, என்னுடைய. இந்த மாதிரி அப்னாக்கு மீனிங்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது இது எந்தெந்த இடத்துலலாம் வரும், இந்த ஒரு சென்டென்ஸில் எதுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்னான்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நவுன். நவுன்ன்றச்ச தமிழில் நம்ம சொல்லக்குள்ள பெயர் சொல், ஹிந்தியில் சன்யா சொல்லுவோம் இல்லைங்களா, சன்யாக்கு பக்கத்துல வரும், அதாவது நவுன். அடுத்தது ப்ரணவுன், அதாவது பிரதிபெயர் சொல்லு சொல்லுவோம். சர்வநாம்னு நம்ம படிச்சிருப்போம், சர்வநாம் வீடியோலாம் நான் நிறைய பார்ட் ஒன் பார்ட் டூலாம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டாக போட்டிருக்கேன். எபிசோட் வைஸ் தனியாக, கிராமர் பார்ட் தனியாக, எல்லாமே போய் செக் பண்ணுங்க. இப்போ இந்த அப்னான்ற வேர்டு வந்து நவுன் ஆர் ப்ரணம், இது ரெண்டுத்துக்கும் பக்கத்துல தான் இந்த அப்னான்றது வரும். இதனுடைய மீனிங் வந்து ஓன் ஆர் ஆர் செல்ஃப், தனது, தன்னுடைய அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுதான் இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கண்டென்ட். இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க சென்டென்ஸ்குள்ள போகலாம். இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்க போறோம். அப்னாவை பேஸ் பண்ணி ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பேலன்ஸ் ஃபைவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறீங்க, மை அப்னா காம் கர்த்தா ஹூங். மை அப்னா காம் கர்த்தா ஹூங். மை அப்படின்னா நான், அப்னா அப்படின்னு வந்திருக்கு. அப்னான்றது எங்க வரும், ஒரு நவுன் பக்கத்துல இல்லைன்னா ப்ரனவுன் பக்கத்துல வரும். ஐம் அப்படின்றது நம்ம வந்து ஐ, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், இது எல்லாமே நம்ம ப்ரனவுன்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மைம் வந்து கரெக்டாக ப்ரனவுன் பக்கத்தில் அப்னா வந்திருக்கு. அப்னா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தன்னை குறிக்கிறது, யார் சொல்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறது அப்னா. காம் அப்படின்னா ஒர்க், வேலை. கர்த்தா அப்படின்னா டூ, செய்கிறது. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், தால வந்திருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் செய்கிறேன் அப்படின்னு வரும். ஹூங்ன்றது ஆம் சொல்லுவோம். ஸோ I do my work. இப்போ இதில் அப்னா அப்படின்ற இடத்துல ஏன் நம்ம வந்து மேரா போடக்கூடாதா, போடக்கூடாது. இந்த இடத்துல அப்னா தான் நம்மளை யூஸ் பண்ணணும். அப்னானாலும் ஒன்றா தானே இருக்குது, அதே ப்ரொனவுன்சியேஷன் தானே வருது. என் அப்படின்ற சொல் தானே மேராக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்னாக்கும் யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம அப்னா தான் யூஸ் பண்ணணும். மை அப்னா காம் கர்த்தாகும், நான் என் வேலையை செய்கிறேன். அந்த நானுன்றவங்களை குறிக்குது, யாரு சொல்றாங்களோ ஓன், அவங்களே குறிக்குது, தனது, என்னுடைய, எனது அப்படின்ற அந்த என். அப்னான்றது அந்த மைம்ன்ற பர்சனையே குறிக்குது. ஐ டூ மை ஒர்க், நான் என் வேலையை செய்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ், தும் அப்னா நாம் பத்தாவோ. தும் அப்னா நாம் பத்தாவோ. தும் பாருங்களேன், தும் அப்படின்னு வந்திருக்கு யூ.
அப்போ அந்த யூன்ற பர்சன் தான் இந்த அப்பனான்றது குறிக்கும், உன்னுடைய அப்படின்னு. இந்த இடத்துல வந்து என்ன குறிக்காது அவங்கள சொல்றதுனால உன் அப்படின்றது வந்துடும். அப்பனா நாம்னா பெயரு, பத்தாவோனா சொல்றது. ஓகேவா? டெல் மீ யுவர் நேம், யுவர். இந்த இடத்துல ஏன் நம்ம துமாரா போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, இந்த இடத்துல நம்ம அப்னா தான் யூஸ் பண்ணணும். தும் அப்னா நாம் பத்தாவோ, டெல் மீ யுவர் நேம், நீ உன் பெயரை சொல், நீ உன் பெயரை சொல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உஸ்னே ஆஜ் அப்னா பார் யாத் நஹின் கியா. கியா வந்துட்டாங்க, அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் அப்னா வந்திருக்கு. உஸ்னே, உஸ்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? வக்கும் நேவும் சேருது, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. வக் அப்படின்னாலே நம்ம அவன் அப்படின்னு சொல்லுவோம், உஸ்னே அவன். ஹி உஸ்னே, ஆஜ் அப்படின்னா இன்று, டுடே. அப்னா அப்படின்னா அவனை குறிக்குது, யார் அந்த உஸ்னா அந்த வக்க சொல்றாங்களோ அந்த பர்சனை குறிக்குது. ஓன் அப்னா பாடுனா லெசன், பாடம். யாத், யாத் அப்படின்னா மெமரைஸ் பண்றது, மனப்பாடம். நஹின் கியா, நஹின் கியா மனப்பாடம் செய்யல. அப்போ ஹி டிட் நாட் மெமரைஸ் ஹிஸ் லெசன் டுடே, ஹி டிட் நாட் மெமரைஸ் ஹிஸ் லெசன் டுடே. அவன் இன்று தன், அந்த தன் இதுதான் இந்த அப்னா. யாரு சொல்றாங்களோ அவங்களே குறிக்கிறது. ஓன் தன் பாடத்தை மனப்பாடம் செய்து கொள்ளவில்லை, ஹி டிட் நாட் மெமரைஸ் ஹிஸ் லெசன் டுடே. உஸ்னே ஆஜ் அப்னா பாட் யாத் நஹின் கியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கோபால் கல் அப்னே காவ் கயா. கயா வந்திருக்கு, யால வந்தாலே பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ் பத்தி நான் இன்னும் டீப்பா வந்து வீடியோ நான் மேக் பண்றேன். கோபால் கல், கல் அப்படின்ற ஒரு வார்த்தை, இது வந்து ரெண்டு மீனிங் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கல் அப்படின்னா எஸ்டர்டே ஒன்று, டுமாரோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸ் முடிகிற வரைக்கும் பார்க்கணும் அது என்ன டென்ஸில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸுன்றதுனால முடிஞ்சு போனது, அப்போ எஸ்டர்டேவை தான் குறிக்கும், நேற்று. ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து எஸ்டர்டே டுமாரோவோ அது குறிக்கும். ஓகேங்களா? ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நம்ம டுமாரோ சொல்லுவோம். ஸோ இப்போ கோபால் கல்னா நேற்று, எஸ்டர்டே. அப்பனே, அப்பனேனா இங்க அந்த கோபால தான் குறிக்குது. தன் காவ்னா கிராமம், வில்லேஜ். அப்போ இதுக்கு வந்து மீனிங், கோபால் வென்ட் டு ஹிஸ் வில்லேஜ். ஹிஸ், அந்த ஹிஸ்ன்றதுக்கு தான் இங்க நம்ம அப்பனே யூஸ் பண்றோம். கோபால் நேற்று தன், அவங்களுடைய தன், தன் கிராமத்திற்கு சென்றான். கோபால் கல் அப்னே காவ் கயா, கோபால் வென்ட் டு ஹிஸ் வில்லேஜ். This sentence, वे अपनी किताबे नहीं बेचेंगे, येंगे, येंगी, उंगा, இந்த டோன்லலாம் வந்தாலே அது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. இதில் அப்பனின்ற வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். வே, வே அப்படின்னாலே டே அப்படின்னு அர்த்தம், ப்ளூரல் ஃபார்ம் இல்லைங்களா? அப்போ வேனு வந்ததுனால இங்கே நம்ம கிதாபேன்னு போட்டிருக்கோம். கிதாப்னா என்னது? புக்கு. கிதாபேம் அப்படின்னா புக்ஸ், நிறைய புக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதில் வே அப்னி கிதாபே நஹின் பேச்சேங்கே, நஹின் பேச்சேங்கே. தே வில் நாட் செல் தேர் புக்ஸ். பேச்சேங்கே அப்படின்னா பேச்சேங்கே, வில் நாட் வில் செல்னு அர்த்தம். நஹின் பேச்சேங்கேன்னா வில் நாட் செல், விற்க மாட்டாங்க. அப்போ தே வில் நாட் செல் தேர் புக்ஸ், அவர்கள் இந்த அப்னின்றது தங்கள், வேன்றதுனால ப்ளூரல் ஃபார்ம் தங்கள், புத்தகங்களை புக்ஸ் கிதாபேம் விற்க மாட்டார்கள் அப்படின்றதுக்கு நஹின் பேச்சேங்கே. ஸோ வே அப்னி கிதாபேம் நஹின் பேச்சேங்கே அப்படின்னா தே வில் நாட் செல் தேர் புக்ஸ். ஸோ இது வந்து நம்ம அப்னி யூசேஜ் ஆஃப் அப்னி வச்சு ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் போல் பார்த்துருப்போம். இதுக்கான மீனிங் என்ன, எதுக்கு பக்கத்துலலாம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபைவ் சென்டென்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தன்யவாத்.
வீட்டில் இருப்போம் மொழியால் இணைவோம். இதுவரைக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நம்ம அடிக்கடி பல சென்டென்ஸ்ல இந்த அப்னான்ற வேர்ட் ஐயோ இதுல நம்ம அல்ல குட்டாத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் உசர வாங்குறீங்களா? நிறைய உங்களுக்கு இரு அப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகர்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும்.